வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸில் அடுத்ததான் நம்ம வந்து கிளைராய்ட்ஸ் ஈக்குவேஷன் பார்க்க போகிறோம். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் ஆஃப் த ஃபார்ம் y இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் பி. நமக்கு கொடுத்துருக்கிற டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து y இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் பிளஸ் எஃப் ஆஃப் பி. ஸோ இந்த எஃப் ஆஃப் பி அப்படின்றது ஃபங்க்ஷன் ஆஃப் பி அலோன், அதாவது நாட் கண்டெய்னிங் எக்ஸ் அண்ட் ஒய், ஓகேங்களா? ஸோ பி மட்டும் இருக்கணும், எக்ஸ் அண்ட் ஒய் இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷனை வந்து நம்ம கிளைராய்ட்ஸ் ஈக்குவேஷன் சொல்லுவோம், ஓகேங்களா? ஸோ அந்த கிளைராய்ட்ஸ் ஈக்குவேஷனுக்கு ஜென்ரல் சொல்யூஷன் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ரீப்ளேஸ் பி பை சி, ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பி இடத்துல என்ன பண்ணணும், சியை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். த ஜென்ரல் சொல்யூஷன் டு கிளைராய்ட்ஸ் ஈக்குவேஷன் இஸ் ஆப்டைன்டு பை ரீப்ளேசிங் சி ஃபார் பி இன் த கிளைராய்ட்ஸ் ஈக்குவேஷன் ஒன், ஓகேங்களா? ஸோ நமக்கு கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் பிக்கு பதிலாக சியை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கிடைச்சிரும், ஓகேங்களா? இப்போ நம்ம ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள், சால்வ் y ஈக்குவல் டு xp ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் பி ஸ்கொயர். சொல்யூஷன் பாருங்கள், த கிவன் ஈக்குவேஷன் இஸ், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை எழுதிக்கிறோம். பாருங்கள், நமக்கு கொடுத்துருக்கிற அந்த டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வந்து y இஸ் ஈக்குவல் டு பி எக்ஸ் ப்ளஸ் எஃப் ஆஃப் பி. நமக்கு கிளைராய்ட்ஸ் ஈக்குவேஷன் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதே ஃபார்மில் இருக்குது, ஓகேங்களா? ஸோ திஸ் ஈக்குவேஷன் இஸ் இன் கிளைராய்ட்ஸ் ஃபார்ம். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும், கிளைராய்ட்ஸ் ஃபார்மில் இருக்குது அப்படின்னா உடனே நம்ம ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, பி இடத்துல சியை ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். த ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் காட் பை ரீப்ளேசிங் பி பை சி. ஸோ அப்போ நமக்கு சொல்யூஷன் என்ன கிடைக்கும், y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சி ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் சி ஸ்கொயர். அவ்வளோதான் ப்ராப்ளம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ 5 மார்க்கில் கேட்கக்கூடிய ப்ராப்ளம்ஸும் இருக்குது. இப்போ அடுத்ததை நம்ம பார்க்கலாம். ப்ராப்ளம் பாருங்கள், சால்வ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் மைனஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு பி ஸ்கொயர். சொல்யூஷன் பாருங்கள், த கிவன் ஈக்குவேஷன் இஸ், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை நம்ம எழுதிக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் மைனஸ் பி எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு பி ஸ்கொயர். அதுக்கு ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ நமக்கு வந்து கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் கிளைராய்ட்ஸ் ஈக்குவேஷனில் இல்லாததால் நம்ம வந்து என்ன பண்ணணும், கிளைராய்ட்ஸ் ஈக்குவேஷன் நம்ம அந்த ஃபார்முக்கு கொண்டு வரணும், ஓகேங்களா? ஸோ இந்த ஈக்குவேஷனை வந்து அந்த கிளைராய்ட்ஸ் ஈக்குவேஷன் ஃபார்முக்கு நம்ம கொண்டு வரணும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி இந்த கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம், கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர் எடுத்துக்கிறோம். ஸோ அதை ப்ராப்ளம்க்கு ப்ராப்ளம் மாறும், ஓகேங்களா? ஸோ இங்கே நம்ம அஸ்யூம் பண்ணுறது வந்து இந்த ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிறோம். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் வந்து dy பை dx நம்ம கண்டுபிடிக்கணும், அதாவது வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், ஓகேங்களா? இங்கே வையை டிஃபரன்ஷியேட் பண்ணால் டிஒய்னு கிடைக்கும் இல்லைங்களா, ஒய் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2y இன்டூ டிஒய்னு கிடைக்கும், ஓகேங்களா? டிவைடட் பை dx, இந்த எக்ஸ் ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2x இன்டூ dxன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த 2 கேன்சல் ஆகிடுச்சாலும் நமக்கு y இன்டூ dy டிவைடட் பை x இன்டூ dxன்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ டிஒய் பை டிஎக்ஸ்னா பி அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே வந்து டிஒய் பை டிஎக்ஸ், இங்கே கேபிட்டல் ஒய் கேபிட்டல் எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதனால நம்ம வந்து கேபிட்டல் பி ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ கேபிட்டல் பி இஸ் ஈக்குவல் டு ஒய் பை எக்ஸ் இன்டூ ஸ்மால் பின்னு கிடைக்கும். பாருங்கள் அடுத்த ஸ்டெப்பில், விச் இம்ப்ளைஸ் பி இஸ் ஈக்குவல் டு இந்த எக்ஸை க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த ஒய்யை வந்து டினாமினேட்டர் கொண்டு வந்துடும். சப்போஸ் ஸ்மால் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய் பை இன்டூ கேபிட்டல் பின்னு கிடைக்கும். ஸோ இந்த பியோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பில், ஓகேங்களா? பாருங்கள் ஈக்குவேஷன் 1 நான் இங்கே எழுதியிருக்கேன், சப்ஸ்டிடியூட்டிங் பி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஒய் இன்ட்டு பி இன் ஈக்குவேஷன் 1. ஸோ ஈக்குவேஷன் 1 நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இதில் பியோட வேல்யூ நம்ம என்ன பண்ணுறோம், எக்ஸ் பை ஒய் இன்ட்டு கேபிட்டல் பி சப்ஸ்டியூட் பண்ணிக்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் மைனஸ், ஸோ இங்கே பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது இங்கே ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஸோ அப்போ இந்த எக்ஸோட மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய்ன்னு கிடைக்கும் இன்ட்டு கேபிட்டல் பி அப்படி நம்ம எழுதிக்கிறோம், ஓகேங்களா? இஸ் ஈக்குவல் டு ஒய் இன்ட்டு பி ஸ்கொயர் இல்லைங்களா. ஸோ பி ஸ்கொயர் அப்படின்னா ஒய் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் ஸ்கொயர் இன்ட்டு கேபிட்டல் பி ஸ்கொயர்னு கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு அப்படி எழுதுறோம், ரைட் ஹேண்ட் சைடில் வந்து ஒய் ஸ்கொயரில் ஒரு ஒய்யை நம்ம கேன்சல் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் பை ஒய் இன்ட்டு பி ஸ்கொயர்னு கிடைக்கும், ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், ஒய்யை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துக்கிறோம், ஓகேங்களா? எல்சிஎம் எடுக்கும் போது இங்கே நமக்கு ஒய் 1 குறையுது இல்லைங்களா. ஸோ அப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி டிவைட் பை ஒய்னு வரும், ஓகேங்களா? ரைட் ஹேண்ட் சைடில் அப்படியே நம்ம எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்பில் 1 by y நம்ம கேன்சல் பண்ணிடலாம். எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி இருக்கும், இட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இன்டூ பி ஸ்கொயர், ஓகேங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் அகெயின் நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் ரைட் ஹேண்ட் சைடில் எக்ஸ் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பி ஈக்குவல் டு பி ஸ்கொயர்னு கிடைக்கும், ஓகேங்களா? கேபிட்டல் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர், கேபிட்டல் ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒய் ஸ்கொயரை நம்ம அஸ்யூம் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு ஈக்குவேஷன் 2 மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் அடுத்த ஸ்டெப்பில். பாருங்கள் அந்த ஈக்குவேஷன் 2 வந்து இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ ஒய் ஸ்கொயர் இடத்துல கேபிட்டல் ஒய்
ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல கேபிட்டல் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ y மைனஸ் xp ஈக்குவல் டு பி ஸ்கொயர். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த மைனஸ் xp-ஐ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு xp பிளஸ் பி ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ பாருங்கள், ஐராட்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தோம் இல்லைங்களா? ஸோ அந்த ஃபார்மில் நமக்கு இருக்குது. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணணும், ஜென்ரல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? ஸோ எப்பயுமே ஜென்ரல் சொல்யூஷன் என்ன பண்ணுவோம், p இடத்துல சியை ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கிடைச்சிரும். ஓகேங்களா? ஜென்ரல் சொல்யூஷன் இஸ் காட் பை ரீப்ளேசிங் கேபிட்டல் பி பை சி. y இஸ் ஈக்குவல் டு xc பிளஸ் சி ஸ்கொயர். ஸோ இப்போ y இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், y ஸ்கொயர்னு அசியூம் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி x இடத்துல x ஸ்கொயர்னு அசியூம் பண்ணியிருந்தோம். ஸோ அதை நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். ஸோ விச் இம்ப்ளைஸ் y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் சி பிளஸ் சி ஸ்கொயர். ஸோ இதான் நம்மளுடைய ஜென்ரல் சொல்யூஷன். ஓகேங்களா? ஸோ நம்ம ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் அப்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நான் போட்டோ வீடியோஸ் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.